சூரத்துல் புரூஜில் அல்லாஹ் சொல்றான், கிட்டத்தட்ட 12,000 முஸ்லீம்களை நெருப்புல போட்டு எரித்தார். இதெல்லாம் முந்தைய வரலாறுகள். எரித்ததற்காக இஸ்லாம் அழிஞ்சிட்டா? இஸ்லாம் அழியல். 12,000 பேரை அப்படியே கிடங்குல போட்டு பத்த வைத்தார் து நவாஸ் என்ற மன்னர். இன்னைக்கு தேடுறாங்க குர்ஆனுக்கு ஆதாரம் இருக்கா, ஹதீஸுக்கு ஆதாரம் இருக்கா கேக்குறாங்க எல்லாரும். மையத்தை அடக்கிறதுக்கு எவ்வளவு சீதேவியல் குர்ஆனை பார்க்க தொடங்கிட்டாங்க. எல்லாம் பார்க்கணும். மையத்தை அடக்கிறது மட்டுமல்ல, இதையும் பார்க்கணும். குர்ஆனுக்கு இருக்கிறதா மையத்தை அடக்க ஆதாரம் கேக்குறது யாரு? குர்ஆனை ஏத்துக்கொள்ளாத, குர்ஆனை மறுக்க கூடியவங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதானு சூர அபசையிலே வருது. சூர அபசையிலே நாங்க படிச்சிருக்கோம். அல்லாஹ் என்ன சொல்றார்? ஃபஅமாதஹும் ஃபஅக்பரா, உங்களை மௌத்தாக்கி உங்களோட கபருக்கு எடுக்கிற நாங்க. அல்லாஹ் சொல்ற, மின்ஹா ஹலக்னாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரதன் உக்ரா. இந்த மண்ணிலிருந்து படைத்தோம், இந்த மண்ணுக்குத்தான் உங்களை திருப்பி எடுக்கிறோம், திரும்ப ஒரு நாள் மண்ணுக்குள்ளிருந்தே உங்களை எழுப்பாட்டுவோம். அப்ப என்ன விளங்குது? மண்ணுக்க வைக்கணுங்கிறது விளங்குது. இது முஸ்லிம மட்டுமல்ல, மனிதனை இப்ப மண்ணுக்குள்ள அடக்கிறதுங்கிறது முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, மனித உரிமை, இது மனித கௌரவம். அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயில் சொல்றான், ஆதமுடைய பிள்ளைகளை நாம் சங்கைப்படுத்திருக்கோம். சங்கண்டா என்ன உலமாக்க? சங்கண்டா எங்களோட உடம்ப கொண்டு போய் புதைக்கிறது, இதுதான் சங்க. இஸ்லாத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு எறும்ப கூட பத்த வைக்கல. தெரியுந்தானே இஸ்லாத்துல ஒரு எறும்பு, எறும்பு முஸ்லீமும் இல்ல, காபிரும் இல்ல, எந்த மதமும் இல்ல, எறும்பு. ஒரு நபிக்கு ஒரு எறும்பு கொத்தி, அந்த நபி என்ன செஞ்சாரு? முழு எறும்பையும் பத்த வச்சு விட்டார். அல்லாஹ் அறிவித்தான், ஒன்றுதானே கடிச்சிச்சு, அவ்வளவு பத்த வச்சு விட்டீங்களே. அதனால நெருப்பால நாங்க யாரையும் மனிதர்களை வேதனை செய்யப்பட, இது மனித உரிமை, முஸ்லிம் உரிமை அல்ல, மனித உரிமை. படைச்சவன் சொல்லித்தாரா நீங்க அடக்குன்னு? وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ, மனித சமூகத்தை நாங்கள் தான் படைத்தோம். படைத்தது மாத்திரமல்ல, وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ, உங்களுடைய ஆத்மா மனசுல ஊசலாடுதே, இது எங்களுக்கு தெரியும். எப்படி அல்லாஹ்வோட நுட்பத்தை பாரு. இப்ப நீங்க இவிடத்தை இருக்கீங்க, உங்களோட ஒவ்வொருத்தரும் உடம்பு தான் இவிட தெரியும், ஆனா உங்களோட மனசு சில நேரம் கொஞ்சம் பேர் மனசு இருக்கும் கொழும்புல, கொஞ்சம் பேர் சவுதியில, கொஞ்ச பேர் கட்டார்ல, கொஞ்ச பேர் லண்டன்ல, கொஞ்ச பேர் வைஃப் என்ன சமைச்சிருக்காவோ, கறி வாங்கிட்டு போகணுமே, ஒவ்வொரு சிந்தனையில எடுத்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லாஹ் சொல்றன், உங்களோட நஃப்ஸில ஊசலாடுது எனக்கு தெரியும். எவ்வளவு அல்லாட இல் வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு. மூன்றாவது சொல்றான் அல்லாஹ், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். வரீதண்டா அந்த பிடரி நரம்பு. வரீதண்டா என்ன? பிடரி நரம்புக்கு சொல்றாரு வரீது. இந்த பிடரி நரம்பை விட நாம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறோம். அக்ரம், அப்ப அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறான்?